வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு காரைக்குடி சாப்பாடு. இன்றைக்கி நம்ம இந்த தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கடலை மாவு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் மொதல் தடவை நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா சலிச்ச அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு, அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவை நல்லா சலித்து சேர்த்தனால எந்த கட்டியும் இல்லாமல் சாஃப்டாக நமக்கு மாவு பிசைய வரும். இப்போது இதில் நம்ம மிதமான சூடில் இருக்க தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சூடான தண்ணி சேர்க்க தேவையில்லை, லேசாக சூடு இருந்தால் போதும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம முறுக்கு புளியிற கட்டையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா உள்ளே தடவிக்கோங்க. அதே மாதிரி அச்சுலையும் தடவிக்கலாம். உங்களோட அச்சுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா இது போல் நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை முறுக்கு கட்டையில் சேர்த்துடலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ரெண்டு சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம அச்சில் வச்சுருக்க முறுக்கை மெல்லமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு வசதியாக இருக்கும். முறுக்கு சுற்றுனதுக்கப்புறமா அதோட கார்னரை இது போல் நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போது மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் நம்ம முறுக்கை சேர்த்துடலாம். இது போல் மிச்சம் இருக்கிற முறுக்கையும் நம்ம மெல்லமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறையா முறுக்கு எண்ணெயில் பொறிச்சிட வேணாம். ரெண்டு அல்லது மூணு முறுக்கு ஒரு நேரத்துக்கு எண்ணெயில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. முறுக்கை நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நிறையா பபிள்ஸ் வரும். இது லேசாக குறைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. போட்ட உடனே எடுத்துடாதீங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இதோ இது மாதிரி பபிள்ஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இதோ இந்த மாதிரி முறுக்கோட நிறமும் மாறி வந்திருக்கும், அது உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா முறுக்கையும் நம்ம செஞ்சிடலாம். முறுக்கு சுற்றுனதுக்கப்புறமா மறந்துடாமல் அதோட அந்த எண்ட் கார்னரை நல்லா அமைக்க விட்டுருங்க. இல்லைன்னா முறுக்கு வந்து ரவுண்டாக வராமல் நீளமாக பிரிஞ்சிடும். இதோ இது போல் வந்திருக்க பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி அது குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது தண்ணி மட்டும் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா தண்ணி சேர்த்துட்டோன்னா எண்ணெய் நிறையா குடிச்சிரும். நான் வந்து கால் கப்பை விட கம்மியான அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி அதிகமாக தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து பண்ணும்போது தான் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் அதிக எண்ணெய் குடிக்காமலும் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான கடலை மாவு முறுக்கு ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.